வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 2 சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கைக்கு கிழக்குப்புறம் இருவேறு காற்று சுழற்சிகள். அரபிக்கடலில் கர்நாடக கரையோரம் ஒரு காற்று சுழற்சி. இவையெல்லாம் இணைந்த சுழற்சியால் இணைக்கப்பட்டிருக்கிற நிலையில் மழைப்பொடிவு. அதிகாலையில் கடலோரம் தொடங்கிய மழை காலை கடலோர மாவட்டங்களில் பொழிந்து தற்பொழுது உள் மாவட்டங்களில் நீடித்து நின்று பொழியும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. கடலோரம் தொடங்கி உள்ளே நீடாமங்கலம் கூட டெல்டா மாவட்டங்களில் கனமழை. இன்றைக்கு தற்பொழுது பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகள், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் மாவட்ட மேற்கு பகுதி, மேலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள், திருச்சி துறையூர் உட்பட, மேலும் திருச்சி மாநகரம், திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பொழிந்து வருகிறது. அதேபோல் இந்த மழைப்பொழிவு அப்படியே மேற்கு மாவட்டங்கள் நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. ஈரோடு, நாமக்கல், சேலம் மற்றும் அப்படியே கரூர் அந்த இந்த மழைப்பொழிவானது ஈரோடு மாவட்ட மேற்கு பகுதி, கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்று இரவுக்குள் மழைப்பொழிவை எடுத்துச் செல்லும். அதேபோல் மதுரை, தேனி, விருதுநகர் மாவட்டத்தின் பகுதிகளுக்கும், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களையும் மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் பல இடங்களில் மழை தொடங்கி இருக்கிறது. கங்கை கொண்டான் மற்றும் கயத்தாரை ஒட்டி உள்ள பகுதிகளிலும் மழை தொடங்கியிருக்கிறது. மணியாச்சியெல்லாம் தற்பொழுது வானிலை அமைப்பில் இருக்கக்கூடிய காற்றை பார்த்தீங்கன்னா வட இந்திய குளிரலையை அரபிக்கடல் நிகழ்வு கட்டுப்படுத்தி ஈர்த்து கொண்டு வரும் பொழுது வங்கக்கடல் நிகழ்வு, அதாவது மன்னார் வளைகுடா இலங்கை கிழக்கு பகுதி நிகழ்வு, குளிர்காற்றை தென்பக்கம் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள் வழி நடத்துகிறது. இப்போ தமிழ்நாட்டுக்குள் மேற்கில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி அனுப்பக்கூடிய அந்த காற்று வெப்பமடைந்து மேலிடுகிறது. மேலிடும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலிருந்து கணவாய் பகுதிகளில் நுழைந்து மேற்கிலிருந்து வருகிறது காற்று. மூன்று பக்கமும் குளிர்காற்று தான், தமிழ்நாட்டில் மூன்று பக்கமும் குளிர்காற்று. வங்கக்கடலில் நுழையும் காற்று வெப்பமடைந்து மேலிடுகிறது. பகலிலே வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் வெப்பமடைந்து மேற்கு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக நுழையக்கூடிய காற்று எதிர்த்து மழைப்பொழிவை குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. அதனால் எதிர்ப்பின் காரணமாக நீடித்து நின்ற மழைப்பொழிவு, இன்றைக்கு மழை பொழியும் இடமெல்லாம் 5 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாளை பட்டியலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பட்டியல் இருக்கும் மழைப்பொழிவில். வேலூர் மாவட்டம் தொடங்கி விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் மழைப்பொழிவு. ஏன் தூத்துக்குடி மாவட்டம் பகுதிகளில் கூட மழைப்பொழிவு, கயத்தரை ஒட்டிய பகுதிகளெல்லாம். அதேபோல் தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்கிற மழையை விட திருச்சி மற்றும் நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மற்றும் பெய்யப்போகிற இடங்கள்லாம் கரூர், கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் நிறைய மழைப்பொழிவு. பெரம்பலூர், அரியலூர், கடலூர், சேலம் மாவட்டத்தின் மற்றும் கல்வராயன் மலைப்பகுதி, கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதி, அதேபோல் எல்லா வடவுள் மாவட்டங்களுக்குமே கனமழைப்பிடிப்பை கொடுத்து வருகிறது. ஒதுக்குதலுடன்தான் கொடுத்து வருகிறது. ஒதுக்கி கொடுக்கிறது. பெய்யும் இடத்துல கனமழை பொழிகிறது. இப்படி தாங்க வடக்கூடிய நாட்கள்லையும் இருக்கும். இந்த காற்று சுழற்சி இதை இந்த இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியை விட்டு விலகும் வரை இந்த அமைப்பு தான். ஓகே, புதிதாக வர இருக்கக்கூடிய 3ஆம் தேதி நிகழ்வு, நாளை அந்தமான் கடற்பகுதிக்கு வரக்கூடிய நிகழ்வு என்ன செய்ய போகிறதுன்னு பார்க்கணும். பொதுவாக வானிலை அமைப்பை ஏற்படுத்துவது காற்று சுழற்சியோட மையம். காற்று சுழற்சிகள் எண்ணற்ற நீடிக்கிற காரணத்தில் இப்போவே 3, இன்னொன்று வரப்போகுது, அப்புறம் ஏற்கனவே அரபிக்கடல் 2 நீடிக்கிறது தொலைவில். இவையெல்லாம் பல்வேறு வழித்தடங்களிலே குளிர்காற்றையும் வெப்ப நீராவையும் திசை மாற்றி வைத்திருக்கிறது. எது எந்த காற்றை எப்பொழுது எடுக்கும், எது எங்கே இணைக்கும் என்பதெல்லாம் கணிக்க முடியாத அளவிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் மழைப்பொழிவு உண்டு, எந்த ஊரில் எந்த நேரத்தில் பொடிங்கிறது தான் பிரச்சனை. 5ஆம் தேதி வரை இடிமழை பொழிவு உண்டு. இது வடகிழக்கு பருவமழை போலவே தெரியாது. காரணம்,
வருவது மூன்று கடலிலும் நுழைந்து வருவது. அதாவது வடஇந்திய குளிரலை அரபிக்கடல் இறங்கி குமரி கடல் வந்து மன்னார் வளைகுடா வந்து தமிழ்நாட்டின் கரை வழியாக உள்ளே நுழைகிறது. எல்லாமே செட்டிங் தான் வழி நடத்துகிறது. வழி நடத்தும் பொழுது கிழக்கு காற்று வெப்பமடைந்து போகும் பொழுது மேற்கு காற்று குளிர்விக்கிறது. எல்லாமே குளிரலை தான், குளிரலை வெப்பமடைந்து மேலிடுகிறது. இது எல்லாமே தொடர்ந்து ஐந்தாம் தேதி வரை நடைபெறும். பிறகு ஆறாம் தேதி மூன்றாம் தேதி வங்கக்கடலுக்கு வரப்போகுடைய நிகழ்வு நான்கு ஐந்து தேதிகளில் தீவிரமடைந்து மத்திய வங்கக்கடலுக்கு வந்து போராடி முன்னேறி வடக்கு நோக்கி போகும். இருந்தாலும் இங்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு வடக்கே இருக்கக்கூடிய உயரழுத்தம் வடக்கே முன்னேற விடாமல் தடுக்கப்பட்டு மத்திய வங்கக்கடல் பகுதியில் தமிழ்நாட்டுக்கு கிழக்கே ஒரு மையத்தில் சுழல தொடங்கும். எளிதிலே விடைபெறாதுங்க. அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். வாரக்கணக்கு ஒரு வாரம் பத்து நாள் பேசு பொருளாக்கும். பேசு பொருள் என்ன, நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அறிக்கை, பேசு பொருள். தொலைக்காட்சி ஊடகங்களிலே நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது, அங்கே பெய்ய போகிறது, இங்கே பெய்ய போகிறது, பேசு பொருளாகவே தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் நிகழ்வோட அமைப்பை பார்த்தீங்கன்னா வலிமையானது. ஆனால் நிகழ்வு இரு காற்று எனவே தமிழ்நாட்டில் கொடுக்க போவது அந்த வலிமையை விட குறைவு தான். ஆனால் மழை இருக்கும், நிறைய மழை இருக்கும். ஆனால் ஒரே நாளில் ரெண்டு நாளில் மூன்று நாளில் பெய்ய வேண்டிய மழை பத்து நாள் அப்படியே சீராக கொடுத்து கொண்டிருக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும். வானம் மேகம் சூழ்ந்தே காணப்படும். இரு காற்று இணைவு ஆங்காங்கே ஏற்படுத்தி கொண்டு மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் வடகிழக்கு பருவ காற்றாக மாறிடும். இப்போ காற்று ஓட்டமில்லை. ஆனால் ஆறாம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு ஓட்டம், காற்றின் ஓட்டம் எல்லாம் இருக்கும், மழையெல்லாம் இருக்கும். ஆகவே மழை பொழிவு பேசு பொருளாக போகிறது. நிகழ்வு வங்கக்கடல் அமைந்து கொண்டு வெளிதிலே விடைபெறாது, எளிதிலே தீவிரமும் அடையாது. எளிதிலே தீவிரமடையாது, எளிதிலே விட்டும் விலகாது, இருந்து கொண்டே மழை பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். இதனால பெரிய பாதிப்பு மழை பொழிவாக இப்பொழுதைக்கு தெரியல. ஆனாலும் நாம் உற்று நோக்க வேண்டி இருக்கிறது. காற்று சுழற்சிகள் இணைந்து மிக பெரிய வடிவிலே பரந்த வடிவிலே இருக்கும் என்பதனால ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் காற்று அதிக மழை பொழிவை கொடுக்கும். கடலோரம் கண்டிப்பாக உண்டு, வடகடலோரமும் உண்டு, உள்ளேயும் மழைப்பிடிப்பு உண்டு. ஒரே நாளில் கொட்டி தீர்த்து விடாது, சீரான மழைப்பிடிப்பை பத்து நாள் கொடுக்கும். எல்லாருக்கும் கொடுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். அடுத்த நிகழ்வு வரும்பொழுது தான், இந்த நிகழ்வுகள் எல்லாம் விலகி செல்லும் பொழுது தான், ஏற்கனவே ஒரு அரபிக்கடல் ஒரு நிகழ்வு, இப்போ இருக்கிற அரபிக்கடல் நிகழ்வும் ஒன்றிணைந்து அது ஒரு தீவிரமடைந்து மேற்கு நோக்கி நகரப்போகுது. வங்கக்கடல் ஒரு நிகழ்வு, ரெண்டு பக்கம் ரெண்டு நிகழ்வு இருக்கும். இந்த ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் எல்லாம் ரெண்டு பக்கமும் ரெண்டு நிகழ்வு இருக்கும். ஆக ரெண்டு நிகழ்வு, அது எப்படிப்பட்ட காற்றை, குளிர்காற்றை எப்படி வழிநடத்துகிறது என்பது தான் பார்க்கணும். வெப்ப நீராவி கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எம்ஜிஓ இன்னும் வலிமையாகவில்லை. எல்லாமே வலிமையாகும் பொழுது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இப்பொழுது வரக்கூடிய நிகழ்வு பத்து நாள் பேசு பொருளாக இருந்து கொண்டு மழைப்பிடிவை எல்லோ மாவட்டங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஆக இன்றைக்கே பல மாவட்டங்களில் கனமழை பொழிவு ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்களில் கொடுத்து வருகிறது. நாளை பட்டியல் மிக பெரிதாக இருக்கும். ஆக யாருக்கும் மழை இல்லை இல்லை பெய்யவில்லை என்ற கவலை வேண்டாம். முழுமையான வடகிழக்கு பருவக்காற்று என்பது அடுத்த நிகழ்வு தான் கொடுக்கும். அதாவது இந்த ஆறாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு தான் கொடுக்கும். இப்போ வரைக்கும் இந்த குளிர்காற்று வெப்பசலன இடிமழை பொழிவு போல் தான் கொடுக்கும். ஆனால் வடகிழக்கு பருவ மழைக்காலம்தான் நிகழ்வு காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறது. வடகிழக்கிலிருந்து வரவிடாமல் அரபிக்கடல் நோக்கி திருப்பி வைத்திருக்கிறது நிகழ்வு. எப்படி ஒரு நிகழ்வு இங்கிருந்து அரபிக்கடல் போனிச்சுன்னா அப்படியே வடகிழக்கு பருவக்காற்று பின்னாடியே கோவாவுடையே அப்படியே அரபிக்கடலுக்கு போகுமோ அதே போல வழி நடத்துகிறது. ஆகவே வங்கக்கடலுக்கு வரக்கூடிய நிகழ்வு தான் வடகிழக்கு பருவக்காற்றை முழுமையாக கொண்டு வரும். ஆறாம் தேதி புதிய நிகழ்வு, மூன்றாம் தேதி வங்கக்கடல் வந்ததும் அந்தமான் பகுதி கொண்டு வரும், பிறகு படிப்படியாக மத்திய வங்கக்கடல் கொண்டு வரும், பிறகு தமிழ்நாட்டுக்கு ஏற்றும். ஆகவே இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் நிறைய மழைப்பொழிவிற்கு, ஏன் மூன்றாவது வாரத்துக்கு பிறகு நான்காவது இறுதி வாரம் இன்னும் சிறப்பான மழைப்பொழிவு. அதுதாக குறிப்பிட்ட நேரத்தில் குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவை கொடுக்க போகிற மழையெல்லாம் மூன்றாவது வாரத்துக்கு பிறகு நாலாவது வாரம் தான் இருக்கு. மூன்றாவது வாரத்திலும் இருக்கு, அது பரவலாக எல்லோருக்கும் பிரித்து வழங்கிவிடும். ஆனால் அது குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் மழை, அது நான்காவது வரக்கூடிய மழை. அதற்கு பிறகு மாத இறுதியில் ஒரு வலிமையான நிகழ்வு, அது டிசம்பர் இறுதி வரை அடுத்தடுத்த நிகழ்வுகளை கொண்டு வரும். ஆகவே மழைப்பொழிவு இன்னும் வடகிழக்கு பருவமழை முழுமையாக தொடங்கவில்லை. வடகிழக்கு பருவமழை இன்னும் அறுபது நாட்களுக்கு இருக்கிறது.
ஆகவே மழைப்பொழிவு உங்கள் ஏரிக்குளங்களை நிரப்பிவிட்டுத்தான் போகும். உங்களுக்கு விவசாயிகளுக்கு விவசாய நில விவசாயத்திற்கு ஏற்ற மழைப்பொழிவை கொடுக்கும், சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தாமதம் ஏற்படலாம் உங்களுக்கு, ஆனால் பெய்யாமல் போகாது, பெய்யாமல் போகாது, பெய்யும். நம்பிக்கையுடன் இருங்கள். இன்னும் சொல்லியிருக்கோம் சிறப்பான அறிக்கையில், இடையில குளிர் வந்தாலும் ஜனவரியில் பிப்ரவரியிலேருந்து மீண்டும் மழை வர இருக்கிறது. ஏன்னா லானினா மற்றும் நெகட்டிவ் ஐஓடி, கோடையில் வெப்பம் குறைவாக இருக்கும், வெயில் வந்தாலும் எல்லா நாளும் அனல் காற்று இருக்காது, இடையிடையே புழுக்கம் வியர்வை வெயில் மழை எல்லாமே மாறி மாறி இருக்கும் கோடை. ஆக சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே எந்தவித பதட்டமோ குழப்பமோ வானிலை குறித்த பெய்யவில்லையே நமக்கு ஒதுக்குகிறதே என்ற பேச்சே வேண்டாம். தயவு செய்து அனைவருக்கும் இதை சொல்லுங்கள், இதை எல்லோருக்கும் ஃபார்வர்டு செய்யுங்கள். குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். உங்கள் நான் ஏற்கனவே சொன்ன உங்களையே நீங்கள் கெடுத்துக் கொள்கிறீர்கள். உங்களையே மழை பொய்த்து விடுமோ பெய்யாதோ என்று நீங்களாகவே குழம்பிக்கொண்டு மனவேதனைப்படுகிறீர்கள் என்று ஏற்கனவே சொன்னோம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு சொன்னோம், பல மாவட்டங்களில் தேவைக்கு அதிகமான மழை பொழிந்திருந்தாலும் இப்பொழுது மழை தேவையில்லை என்றாலும் இன்னும் பல இடங்களிலே குளம் நிரம்பவில்லை, ஏரி நிரம்பவில்லை. மழை பொய்யுமா பொய்க்குமா என்ற கேள்வி. இன்னும் 60 நாட்கள் இருக்கிறது, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். உங்கள் ஏரி குளங்களை நிரப்பாமல் போகாது. யாரும் எதிர்பார்த்தார்களா மதுரையில் இவ்வளவு மழை பெய்யும்? பெய்திருக்கிறது மதுரையில் மழை, இன்னும் பெய்ய போகிறது, வேண்டாம் என்கிறார்கள் அவர்கள். ஆனால் மழை பெய்யத்தான் போகிறது, அனைவருக்கும் பெய்யாமல் போகாது. பல்வேறு இடங்களில் செஞ்சிலிருந்து ஒரு கால், பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஈரோடிலிருந்து நேற்றைக்கு ஒரு வேதனை குரல், எங்கும் பெய்கிறது எங்களுக்கு அருகில் பெய்கிறது எங்களுக்கு பெய்யவில்லை என்ற குரல். கண்டிப்பாக பொழியும், கண்டிப்பாக பொழியும், உறுதி பொறுத்திருங்கள். இன்றே பல மாவட்டங்களில் உள்ளே பொய்துவது, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா வரை பொழியும். வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நிறைய மழை இருக்கிறது. நவம்பர் இறுதி டிசம்பரில் நிறைய, இன்னும் நிறைய மழை இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். நன்றி.